மதுபோதை தகராறால் வழக்கு பதிவு. பாடகர் மனோ மகன்கள் தலைமறைவு. மதுபோதையில் இளைஞர் மற்றும் சிறுவரை தாக்கியதாக பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயிலை சேர்ந்த 16 வயது சிறுவன் ஆகியோர் வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் உள்ள கால்பந்து ட்ரைனிங் அகாடமியில் பயிற்சி பெற்று வருகின்றனர். நேற்று இரவு பயிற்சி முடிந்து அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்க சென்றுள்ளனர். அப்போது பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் தங்கள் வீட்டின் அருகே அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது உணவு வாங்கிக் கொண்டிருந்த கிருபா மற்றும் சிறுவன் இருவரையும் அழைத்து மனோவின் மகன்கள் ராபிக், சாகிர் மற்றும் அவரது 3 நண்பர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கிருபாவுடன் வந்த சிறுவன் அங்கிருந்து தப்பியோடி ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினரை அழைத்து வந்துள்ளார். ஆனால் காவலர்கள் எதிரிலேயே கிருபா மற்றும் சிறுவனை தாக்கி மனோ மகன்கள் மற்றும் அவர்களின் நண்பர்கள் தகாத வார்த்தைகளிலும் திட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் கிருபாகரனுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் சிறுவனுக்கும் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கிருபாகரன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார். இதுகுறித்து மருத்துவமனை அளித்த தகவலின் பேரில் சென்னை வளசரவாக்கம் காவல்துறையினர் விசாரணைக்காக பாடகர் மனோவின் மகன்கள் உள்ளிட்ட 5 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். இதைத் தொடர்ந்து இன்று பாடகர் மனோவின் மகன்கள் ரபிக், சாகிர் மற்றும் 3 நண்பர்கள் மீது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனோ மகன்களின் நண்பர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மற்ற 1 நண்பரும் மனோவின் 2 மகன்களும் தலைமறைவாகியுள்ளனர். அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவரே அவர் நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க. குடிப்பதையில் என்ன பண்ணாங்க, என்ன பேசுறதுன்னு போகிறது தெரியாமல் போகிறவங்களுக்குலாம் சண்டை பேச்சு போட்டுனா அசேசியமாக திட்டிட்டு நிறைய சண்டை வலிச்சுலாம் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணால் அதை எதையும் அவர் குஷ்டி இருக்கான்னு தெரிஞ்சு நான் பிரச்சனை எதுவும் வேணாம்னு சைலண்டாக போயிட்டேன். நான் போயிட்டு கடையில் போயிட்டு காசுலாம் பே பண்ணிட்டு சாப்பாடு வாங்குறேன், மறுபடியும் உள்ள போய்ட்டு நீ அவ்வளோ பெரிய ஆளா கூப்பிட்டா வரமாட்டியா நீ அப்படின்ட்டு அசேசியமாக பேச ஆரம்பிச்சுட்டு வெளில கூப்பிட்டு மாரிலே ஏற்றி வச்சிட்டாங்க. ஏற்றி வச்சுட்டு இல்லாமல் நாங்கள் அச்சனை இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்கன்னா அடிச்சு ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது இது போல் அச்சுன்னு வராங்கடா அப்படின்னு அவனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நின்று பேசலாம்னு வரும். நின்று பேச வரும்போது ஃப்ரெண்டையும் சேர்த்து என்னவனே நின்று பேசும்போது பின்னாடி வந்து மனோ அவர் இருக்கார்ல, மனோ சாருடைய சின்ன பையன் வந்து தலையில் ஏசிட்டார். அவர் அடி உடனே கூட இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேர் அடி வாங்கணும், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலான்னு இவனும் அப்புறம் ஹரிசன்லாம் ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஆமாம் சார், இவனும் நடந்தே கையில் ரத்த ஊற்றினு மோட்டிவ்லாம் எதுவுமே இல்லை சார். பார்த்துருக்கீங்க? அவங்களுக்கு பார்த்தது எதுவுமே இல்லை சார். எல்லாம் மது போதில் எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இந்த பையனை கொஞ்சம் பாருங்க.